அருமையான தேவனுடைய ஜனமே இந்த நாட்களிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலத்திலே ஆண்டுடைய வருகையிலே அவருடைய சத்திய வசனங்களின்படி வாழ்ந்து கிறிஸ்து இயேசுவின் நிறைவான பூர்ண வளர்ச்சி அடைந்து அவர் இருக்கிற வண்ணமாக அவருக்கு காத்திருக்கின்றவர்கள் மகிமின் மேல் மகிமை அடிந்து மறுவமாய் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த ஆவிக்குரிய மேன்மையான அடைய விடாதபடி கொண்டு பாவம் செய்து ஆதி கொண்டு ஆத்ம கொலைவாதகனாக இருந்து ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைவாதகனாக இருந்து இந்த கடைசி காலத்திலே ஒரு மனிதனில் அவன் தங்கி சத்திய ஆவியானவருக்கு விரோதமாய் அசுத்த ஆவியானவனாய் இவன் வாழ்ந்து தேவஜனங்களை அழிவுக்குள்ளாக்குகின்ற அந்த குறித்து நாட்களிலே நாம் தியானம் செய்து வருகின்றோம் அதை குறித்த வேத கொண்டு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இவைகளில் ஆங்காங்கே தம்முடைய தீர்க்க தரிசுகளை கொண்டு தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட யாவற்றையும் நமக்கு விளங்க காட்டி அறிந்து அவனை வீழ்த்தி மனவாளனை சந்திக்க ஆயத்தமாக மனவாற்றியாக மகிமன் பிதா தமாவிய இமைப்பொழுது கண்களை மூடி மகிமின் பிதாவாய் தேவனை நோக்கி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான சர்வ உலக நித்திய பிதாவே தேவாதி தேவனே நீர் சொன்ன வார்த்தைகளின்படி உமுடைய பூனவர் சுத்தவத்தை அணிந்து கொண்டு நீர் இருக்கிற நாங்கள் உமை தரிசிக்க ஆயத்தமாகும்படி நீர் எதிர்பார்க்கின்றபடினால் பிதாவே அதை தடை செய்ய மனு சத்தியத்தோடு ஊழியங்களோடு ஊழியர்களோடு சபைகளோடு நாமத்தோடு போராடி கொண்டிருக்கின்ற பொல்லாங்கனை குறித்து நாங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளில் வேத வசனங்களைக் கொண்டு நாங்கள் தியானம் செய்ய தமிழ் ஆவியானவரால் வேத வசனங்களை தந்துள்ள தந்துள்ளோம் கிறிஸ்துவானவனை குறித்து வெளியரங்கமாக்கி கொடுக்க மன்றாடுகிறோம் துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் உமக்கே எரிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் மகிமன் பிதாவே ஆமன் ஆமன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த அந்தி கிறிஸ்துவானவனை குறித்து வேதாகமத்திலே பல இடங்களிலே அவன் பதினைந்து நாமங்களில் அழைக்கப்படுகின்றதாகவே நாம் கடந்த நாட்களிலே தியானம் செய்திருக்கின்றோம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் முடியன வாசிக்கின்ற பொழுது ஏழு கலசங்களை உடைய தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி நீ வா தரலான தண்ணீர் வாழ் உட்கார்ந்து அவளுடைய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான் அப்பொழுது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் அந்த ஸ்திரீ ரத்தாமரமும் சிவப்பான ஆடையும் தெரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினால் முத்துக்களினால் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாய் அருவறுப்புகளாலும் அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில் பிடித்திருந்தால் மேலும் ரகசிய மகாபாபிலோன் வேசிகளுக்கு பூமியில் அருவறுப்புகளுக்கும் தாயின நாம் அவள் நெற்றில் எழுதியிருந்தது என்று நாம் வாசிக்க முடிகிறது அருமையான கடவுளிப் பிள்ளைகளே ஒரு ஸ்திரியானவள் அவள் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளை உடையதும் அவளுடைய நெற்றியில் எழுதப்பட்ட தூஸ்ரவான நாமங்களை உடைவதும் சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்ரீ அமர்ந்திருந்ததாக பார்க்க முடிகின்றது அவள் தன்னை ரத்தாபரத்தினாலும் சிவப்பான ஆடினாலும் பொன்னினாலும் ரத்னங்களிலாம் முத்துகளிலாம் சிங்காரிக்கப்பட்டு ஒரு மேசித்தனமான அருவருப்பான அசுத்தமான நிறைந்த பொற்பாத்திரத்தை பாத்திரத்தை அவளுடைய கருத்தில் பிடித்திருந்ததாகவும் அவளுக்கு மகாபாபிலோன் என்று பேசூற்றினதாக நாம் அறிய முடிகிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே இவருடைய பெயர் மகாபாபிலோன் இவளுடைய செயல்பாடுகளின் தன்மை மேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் நேற்று எழுதியிருந்தது இவருடைய கிரியைகள் அனைத்தும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் எல்லாம் தாய் ஆதி முதற்கொண்டு கலாகாரங்களில் வெளியரங்கமாகி தம்முடைய பிள்ளைகளை தேவன் தன்னோடு சேர்த்துக் கொள்வதை தடுக்க தேவாதி தேவனை விட்டு ஜனங்களை பிரித்துவிட இவன் அந்த ஆறு கிரியைகளின் நடவடிக்கைகளினாலே இவன் அசுத்தமான அருவருப்பான வேசித்தனமான சுவாபங்களை மனுக்குளத்தின் மத்தியிலே இவன் உருவாக்கி மக்களை வந்தித்தான் என்று நாம் அறிய முடிகிறது இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடைய இவனை பற்றி நாம் இந்த அதிகாரத்திலே வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகார மூன்றாம் அவசரத்தை வாசிப்போமானால் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஸ்தரமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுல மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் இந்த ஸ்திரீ என்பவளே அந்தி கிறிசுவின் ஆவிக்கு ஒப்பான ஒரு பெண்ணாக இந்த அந்தி கிறிசுவை ஆவியானவர் உருவகப்படுத்தி எழுதி வைத்திருக்கின்றார் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகார ஒன்று அவசரத்தின்படி வானத்திலே ஒரு பெரிய அடையாளம் காணப்பட்டது என்று ஒரு ஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தாள் என்று கடைசி நாட்களிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆவிக்குரிய சபை ஆகிய மனவாண்டி சபையின் ஒரு பெண்ணுக்கு ஓமானமாக எழுதி வைத்திருக்கிறாரே அதே போல அவளை வீழ்த்தும்படியாக மனுஷரையும் ஒரு ஸ்திரீக்கு ஒப்பாக இந்த மனுஷனை கொண்டு கடைசி ஆட்களிலே இயங்கக்கூடிய லவோதிக்கையா சபை என்ற மக்களின் கூக்குரல் என்ற பொருள் கொண்ட கடைசியான விக்கிரக வழிபாடுகளை தேவதைகளை வழிபடக்கூடிய நிலைகளை சிலை வழிபாடுகளை வற்புறுத்தி அதே தன் சபையின் உபதேசமாக நடைமுறைப்படுத்துகின்ற அந்தி கிறிஸ்துவை ஒரு பெண்ணுக்கு ஒப்பாக ஆவியன் எழுதி வைத்திருக்கின்றார் வேதத்தில் வெளிப்படுத்தி விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒரு சிறிய சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்தனம் அவள் சிறசிவில் பதிரடு நட்சத்திரங்கள் கிடும் இருந்தனர் வாசிக்கிறது இதுவே எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய பர்சுத்த புதிய இருசிலே மனவாட்டி சபை என்று வெளிப்படுத்த இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களில் வாசிக்கின்றோம் அந்த எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய பர்சுத்த வானிலை ஐக்கிய சபையை வீழ்த்த மூன்றாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் அப்பொழுது வேறு ஒரு அடையாள வானத்திலே காணப்பட்டது ஏழு தலையில் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் சிவப்பான பெரிய வலு சொற்பம் இருந்து வலு சொறுப்பையும் ஒரு பெண்ணுக்கு அல்லது ஒரு மிருகத்திற்கு ஆவியானவர் எழுதி வைத்திருக்கின்றார் வெளிப்படுத்தல் பனிரெண்டு மூன்றின்படியும் வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தின் இந்த சிறியானவள் அமர்ந்திருக்கின்ற மிருகம் ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடையது என்று அறிய முடிகிறது இந்த மிருகத்தின் செயல்பாடுகள் எல்லாம் தூசனமான கிரிகளை நடப்பிக்கப்படுகின்றது வேதாகமத்திலே அநேக இடங்களிலே நான் வாசிக்க முடிகிறது வெளிப்படுத்தி விசேஷ பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றாவசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நான் கடற்கரை மனதில் மேல் நின்று அப்படி சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பவரைக் கண்டு அதற்கு ஏழு தலை பத்து கொம்புகள் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகள் மேல் தூசமான நாமமும் இருந்தன என்று வாசிக்க முடிகிறது இங்கேயும் ஆக அந்தி கிறிஸ்துவானவனுடைய செயல்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்கு இவனுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மிருகத்தின் தன்மை ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன என்று வாசிக்க முடிகிறது இவைகளை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும் அந்த ஏழு தலைகளும் அந்த ஸ்ரீ உட்கார்ந்து இருக்கிற ஏழு மலைகளாம் அவர்கள் ஏழு ராஜாக்களாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவில்லை வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும் இருந்ததும் இராததும் மிருகமே எட்டாவது ஆனவனும் அவ்வேளின் தோன்றுகிறவனும் நாசமடை இருக்கிறான் என்று வாசிக்க முடிகிறது நீ கண்ட பத்து கொம்புகள் பத்து ராஜாக்களம் என்று அறிய முடியும் ஆக ஏழு தலைகள் ஏழு மலைகள் ஏழு ராஜாக்கள் பத்து கொம்புகள் பத்து ராஜாக்கள் என்று அறிய முடிகிறது அருமையான கடவுளுடைய ஜனமே இந்த அந்தி கிருஷுவானவன் ஆதிமூதர்கொண்டே பாவம் செய்கிறான் நாம் வேதாகமத்திலே நாம் ஏசையா திருக்கதரிசி புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நான் வாசிப்போமானால் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சுத்தமாக எல்லாம் செய்வேன் என்று சொல்லுகிறார் என்று வாசிக்க முடிகிறது அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற ஆண்டவர் அருமையான கத்திரிய பிள்ளைகளே அந்தம் என்றால் இறுதி இறுதி காலத்திலே சம்பவிக்க கூடிய அனைத்தையும் தொகுத்தே ஆண்டவர் படையற்பாட்டின் காலத்தில் தானியல் தீர்க்க தரிசி கொண்டு எழுதி வைத்திருந்தார் பின்பு அவைகளின் நிறைவேறுதலாக வெளிப்படுத்தும் விசேஷத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்ததாக நாம் அறிய முடிகிறது ஆக இந்த கடைசி காலத்திலே சம்பவிக்க வேண்டிய இந்த அந்த ஆவியை உடையவன் அவனை ஒரு மிருகத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அந்த மிருகத்திற்கு ஒரு சொருவ மன வேணும் என்று பூமியின் குடிகளுக்கு ஒரு சொருவ மன வேணும் பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று என்று நாம் அறிய முடிகிறது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து அவசரங்களிலே ஆக மிருகம் என்றால் அந்தி கிறிஸ்துவின் ஆவி புகுந்த மிருகம் அந்த மிருகமே வெளிப்படும் பதிமூணாம் மாதிரி ஒன்றாம் அவசரத்தின்படி ஏழு தலை பத்து கொம்புகளுடையது என்று நாம் அறிய முடிகிறது அருமையான கத்திரி பிள்ளைகளே இந்த ஏழு தலைகள் என்றால் ஏழு ராஜாக்களை குறிக்க கூடியதாக இருக்கிறது அந்த கிறிஸ்துவானவனை குறித்து கடந்த நாட்களிலே நாம் தியானம் செய்திருக்கின்றோம் இவன் ஏதேன் தோட்டம் முதல் கொண்டே கலாகாலங்களில் வேலை செய்து வருகின்றான் ஜனங்களை தேவனில் சேர்விடாத ஒரு தனி சேர்ந்தவனாக இருக்கின்றான் இங்கே ஏழு ராஜாக்கள் என்றால் ஏழு தலைகள் ஏழு ராஜாக்கள் ஏழு மலைகள் இவன் முதலாவது அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஏழு மலைகள் ஏழு மலைகளை ஒன்றாக கூட்டி கட்டி அதன் தலைவாசல் அல்லது வட்டிக்கான் சிட்டியானது ஏழு மலைகளை இணைத்து அதற்கு நுழைவாயில் வட்டிக்கான் மலையில் இணைக்கப்பட்டு அதன்படியாக உள்ளே பிரவேசித்தால் அங்கே அரை சதுரமையில் பரப்புள்ள நகரம் அதில் வாழக்கூடிய மக்களுடைய தொகை வெறும் இருபது மக்கள் அங்கு இருக்கக்கூடிய பங்களாக்களின் எண்ணிக்கை வெறும் இருபத்தி ஐந்தே இந்த ஏழு மலைகளில் இணைத்து கற்றப்பட்டிருக்கின்ற வட்டிக்கான் மலையின் உச்சியிலே நிம்லோத்து மனைவி செமிராமஸ் டமோஸ் கலா காலங்களில் இவன் ஸ்ரீ பெண் தெய்வ வழிபாடை உருவாக்கி இவன் கடைசியிலே இந்த வட்டிக்கோன் என்ற ஏழு மலைகளை இணைத்து கட்டப்பட்ட மலை உச்சியிலே கன்னிமதியால் என்ற நிலையில் அதை உருவாக்கி வழிபட வைக்கின்ற அந்த ஏழு மலைகள் அமர்ந்திருக்கின்ற அவனே இந்த மிருகத்திற்கோப்பாக அந்தவன் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவதாக இந்த ஏழு மலைகள் ஏழு ராஜாக்கள் என்று நாம் வாசித்தோம் ஏழு ராஜாக்கள் ஆண்டவரால் கொடுக்கவிட கற்றலை கற்பனையில் கைகொள்ளவில்லாதபடி அவர் தடை செய்து வந்தான் ராகமி இருபத்தி ஆறாம் அதிகாரம் உபாகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இவைகள் வாசிக்க அவருடைய கற்பனைகளை கை கொள்ள ஆண்டவர் எதிர்பார்த்தார் ஆனால் அவர்கள் கை கொள்ளாமற் போனார்கள் இப்படி செயல்படுத்தினவர் சாத்தானே ஆனபடியால் இஸ்ரேலர்களை ஆண்டவர் யோசேப்பின் மூலமாக எகிப்தில் அடிமையில் ஒப்பு கொடுத்தார் கிமு ஆயிரத்தி எண்ணூறு முதல் எண்ணூற்றி ஐம்பது வரைக்கும் யாத்திராகமம் ஒன்றாம் அதிகாரம் முதல் பனிரெண்டு அதிகாரங்கள் வரைக்கும் எகிப்தில் பார்வோனின் அடிமையில் பார்வோனில் இந்த அந்த ஆதி வாசமாக இருந்து சிறுவர்களை வாதித்தான் கொன்று குவித்தான் பின்பு கிமு எண்ணூற்றி ஐம்பது முதல் அறுநூற்றி ஆறு வரைக்கும் அசீரிய மன்னராகிய ஆற்றின் கீழ் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள் இருபத்தி ரெண்டிலே சமாரியாவை தலைமையிடமாக கொண்ட இஸ்ரேல் என்ற மாநிலத்தை இந்த சனகரி போர் அந்த சிறுமனரை சிறுபெடுத்துச் சென்று தன்னுடைய அசிரியா நாட்டிலே பெண் தெய்வங்களுக்கு ஆடைகளை கற்ற அவர்களை பயன்படுத்தி கொண்டான் என அறிய முடிகிறது இவ்விதமாக அசீரியலை கொண்டு சிறுவனர்களை தேவஞ்சனங்களை அழிக்கும்படி தேவனுடைய கற்பனைகளை அவர்களை கைக்கொள்ள விடாது ஒரு தடை செய்ய இந்த அந்த ஆதி சனகரிப்புக்குள் பூந்து போராடினான் மூன்றாவதாக பாபிலோன் கல்தைய மன்னனாய் நேபுகாத் நேச்சாரை வாசமாக இருந்து கிமு அறுநூற்றி ஆறு முதற் கொண்டு கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் நேபுகாத் நேச்சாரை கொண்டு எருசலமை தலைமை இடமாய் கொண்ட யூதையாவை நேபுகாத் நேச்சார் சிறைபிடித்து நீங்கள் இரண்டு நாளாகவும் முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தை வாசிப்பீரானால் எரிசில மண்மேடாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்க முடிகின்றது ஜனங்களாய் சிறுமலர்களை தேவனோடு சேரவிடாதபடி சத்தியத்தை கை கொள்ள விடாதபடி அவர்களை தடுத்து இவர்களை வஞ்சித்த மூன்றாவது மலை என்ற ராஜாவாக இருக்கின்றான் நான்காவதாக ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது முதல் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் மேதிய பெருசிய ராஜாக்கள் மூலமாக மிகவும் வாதித்தான் என்று நாம் அறிய முடிகிறது ஐந்தாவது மறை என்ற ராஜா முன்னூற்றி முப்பத்தி ஒன்று முதல் முன்னூற்றி இருபத்தி மூன்று வரைக்கும் கிரேக்க பேரரசில் எழுப்பின அலெக்சாண்டர் பின்பனுடைய மூன்றாவது தளபதி ஆகிய முன் பேரனாகிய அந்நியோசிய எப்பாப்பனசை கொண்டு சிறுவர்களை கொன்று குவித்தான் ஆக அந்தியோசி எப்பாப்பனசில் இந்த அந்தி கிருசிவின் ஆவி வாசமாக இருந்து தேவ ஜனங்களாய் சிறுவர்களை அழித்தான் தேவனுடைய கற்பனைகளை கைக்குள்ள விடாத தடை செய்தான் என்ற இந்த மிருகத்தை குறித்து வாசிக்கின்றோம் ஆறாவது ராஜ்யம் ரோம பேரரசு முன்னூற்றி இருபத்தி மூன்று முதல் கிபி நானூற்றி எழுபத்தி ஆறு வரைக்கும் இந்த ரோம பேரரசு எழுப்பினது விசேஷமாக கிமு அறுபத்தி மூன்றில் மன்னனை கொண்டு ரோம பேரரசு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ரோம பேரரசானது கிபி நூற்றி எண்பதிலே வலுவிழந்து தொண்ணூற்றி ஐந்திலே ரெண்டு பேரரச கிழக்கு ரோம பேரரசு மேற்கு ரோம பேரரசு பிரிந்து கொண்டது மேற்கு ரோம பேரரசு கிபி நானூற்றி தொன்னூற்றி ஐந்திலே அந்த மேற்கு ரோம பேரரசு அழிந்து போனது கிழக்கு ரோம பேரரசு கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்று வரைக்கும் அது ஆட்சி செய்து தேவனுடைய ஜனங்களை அடிக்கணும் தேவனுடைய சத்தியத்தை கைக்குள்ள விடபடி தடை செய்யுமடியாய் கி பி எழுவதலே தீர்த்து ராயனில் இந்த அந்த கிருஷ்ண ஆய்வுந்து சிறுவலர்களை அழித்தான் கி பி நூற்றி முப்பத்தி ரெண்டிலே ஹெட்லின் ரோம பேரரசனை கொண்டு இவ்விதமாக ஜூடிசி சார் நீரோ மன்னன் கான்ஸ்டன் இப்படி ஒவ்வொரு ரோம பேரரசர்கள் மூலமாக இந்த அந்நி கிறிஸ்துவின் ஆவி வாசமாக இருந்து இவ்விதமாக ஆறாவது மலை என்ற ஆறாவது ரோம பரரசில் வாசமாயிருக்கக்கூடிய ரோம ராயர்களில் வாசமாக இருந்து கிறிஸ்துவுக்கு உருவமாக செயல்பட்டான் என்றே நாம் அறிய முடிகிறது ஏழாவது ரோம குறித்து டானியல் தீர்க்க தேசி உசத்திலே நேபுகாத்திரியார் சொப்பனத்தின்படி ஐந்து ராஜ்யங்கள் கொண்ட சிலையை அவன் தரிசித்ததாக நாம் அறிய முடிகிறது முதல் ராஜ்யம் பொன் தலைப்பகுதி இரண்டாவது ராஜ்யம் புயங்கள் கழுத்தும் புயங்களும் வெள்ளி வயிறும் அதன் தொலையும் பெண்களும் இது கிரேக்க ராஜ்யம் அதன் கால்கள் இரும்பு ராஜ்யம் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமணுமாக இருந்தது இது கடைசிலே எழும்பக்கூடிய பத்து ராஜாக்கள் ராஜ்யம் பாதங்களில் பத்து விரல்கள் உண்டு அந்த பத்து விரல்களும் பத்து ராஜ்யங்கள் இதை குறித்து வெளிப்படுத்தி விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிப்போமானால் அங்கே வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்களாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை என்று வாசிக்க முடிகிறது இவர்கள் ராஜ்யம் பெறாதவர்கள் வெளிப்படுத்தி விசேஷம் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் ஒன்பது பத்து வசனங்களை வாசிப்போமானால் அவைகள் ஏழு ராஜாக்கலாம் இவர்களில் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் அதாவது ஐந்து பேர் விழுந்தார்கள் என்றால் எகிப்து ராஜ்யம் அசிரிய ராஜ்யம் கந்தைய ராஜ்யம் மேதிரி பெருசிய ராஜ்ஜியம் கிரேக்க ராஜ்யம் விழுந்தார்கள் இந்த வெளிப்படுத்த விசேஷம் எழுதப்பட்ட காலம் கிபி தொண்ணூறு முதல் நூறு ஆண்டுகளுக்குள் அப்பொழுது ஒருவன் இருக்கிறான் ஐந்து ராஜ்யம் அறிந்து போயிற்று ஆறாவது ராஜ்யம் இருக்கிறான் ரோம ராஜ்யம் இருக்கின்றது ஏழாவதானவன் மற்றவன் இன்னும் வரவில்லை மற்றவன் என்றால் ஏழாவது ராஜ்யம் இவனே கடீசலாக்கள் எழுப்பக்கூடிய பத்து ராஜாக்களோடு இணைந்து எழும்பக்கூடியவன் என்றே நாம் அறிய முடிகிறது எட்டாவதானவனை நாசமடைய போகிற அந்த இந்த இருந்து தோன்றுகின்றவனே அருமையான கத்துரை பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வரிக்கு முன்பாக ஆறு ராஜ்ஜியம் முற்றமெற்றது ஆறாவது ஒரு இருக்கிறான் என்ற ஆறாவது ராஜ்யம் என்று ரோம பேரசை சொன்னார் அதுக்கு இப்ப ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே அது மங்கி மறைந்து போனதான அழியவில்லை தேவகாத்திரியச்சார் கண்ட சொப்பனத்தின் அந்த வீக் ரெண்டு பாதங்கள் ரெண்டு இருமுராஜ்ஜியம் ரெண்டு கால்கள் என்றால் ஒரு கால் அரசனாகவும் இன்னொரு கால் ஆன்மீக நலன் தன்னை ஆவிக்குரிய தலைவனாக இந்த ரோம ராஜ்யம் உலகத்திற்கு தன்னை காட்டிக் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இந்த ரோம ராயனை சிலுவையில் அறிந்து கொலை செய்தான் அப்படி ரோம போர்வீர்களே ஆண்டவர் இயேசுவை கிபி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி சிலுவையில் அறிந்து கொலை செய்தார்கள் என்று நாம் அறிய முடிகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே

உறுதியானவர்கள் ரோம ராஜாக்கள் என்ற பொருளில் பின்பு ராயர்கள் மூன்றில் ராயர்கள் ஆன்மீக நிலையில் தங்களை ஆவிக்குரிய சபையின் தலைவர்களாகவும் கொண்டார்கள் அதாவது ரோம ராயர்கள் இவர்கள் பப்பா என்று அழைப்பார்கள் பப்பா என்ற வார்த்தை மருவாகி போப் என்று போப் என்றால் அப்பா என்பது பொருள் போப்பாகவும் ஆன்மீக தலைவனாகவும் போப் அரசனாகவும் அரசனாகிய தகப்பனாகவும் இந்த ரோம பேரரசர் தங்களை அறிவித்துக் கொண்டார்கள் என்பதனால் ஆறாவது ஆனவன் கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூன்றில் முற்று பெற்றான் ஏழாவதானவன் இன்னும் வர வேண்டும் அந்த ஏழாவது ராஜ்யமே பத்து ராஜாக்கள் இருக்கக்கூடிய கடைசி காலம் இந்த பத்து ராஜாக்கள் ஐரோப்பிய ராஜ்யத்தை சார்ந்த பத்து ஈரோப் நாடுகள் என்றே நாம் அறிய முடிகிறது அருமையான தேவடி பிள்ளைகளே இந்த பத்து ராஜாக்களின் காலத்திலே கிறிஸ்துவானவன் எழும்புவான் என்றே நாம் அறிய முடிகிறது அருமையான தேவடி பிள்ளைகளே வெளிப்படுத்தல் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின்படி ஏழு ராஜாக்கள் ஐந்து பேர் விழுந்தார்கள் ஒருவன் இருக்கிறான் மற்றவன் இன்னும் வரவே இல்லை இந்த ஏழாவது ஆனவன் உயிர்ப்பிக்கப்பட்ட ரோமாக இருக்கின்றான் ரோம பேரரசில் ஏழாவதானவனே இவன் கடைசி காலத்தில் எலும்பு கொண்டவனாக இருக்கின்றான் இவன் பத்து ராஜாக்களாக இருக்கின்றான் இவர்கள் இன்னும் ராஜ்யம் வரவில்லை கிபி தொண்ணூறு முதல் நூறாம் ஆண்டுக்குள் எழுதப்பட்ட சத்தியத்தின்படி இவர்கள் ஏழாவது ராஜ்யம் என்ற ரோம பேரரசின் எழும்பவில்லை அவர்கள் எழும்புவதற்குரிய சம்பவமாக நாம் தானியல் திருக்கதரிசி தரிசி புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்கின்றேன் அந்த கொம்புகளை கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறு ஒரு சின்ன கொம்பு எழும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது இதோ அந்த கொம்பிலே மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையான பேசு வாயு இருந்தது ஏழாவசனம் அதற்கு பின்புறா தரிசனங்களில் நாலாம் கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகா இருந்தது அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது அது நொறுக்கி பச்சித்தி மிதியானதை தன் கலகளை மிதித்து போட்டது எல்லா மிருகங்களை பார்க்கணும் வேறு இருந்தது அதற்கு பத்து கொம்பு இருந்தேன் என்று வாசிக்கின்றோம் தானிய வெளிப்படுத்தப்பட்ட நிலையின்படி அந்த பத்து கொம்புகளின் மத்தியிலே ஒரு சின்ன கொம்பு எலும்புகின்றதாகும் அந்த கொம்புகளில் நடுவே எ சின்ன கொம்பு என்ற ஏழாவது ராஜ்யம் என்ற ரோம பேரரசானது பத்து கொம்புகள் என்ற பத்து ராஜாக்களில் மூன்று கொம்புகளை அது பிடுங்கிக் கொண்டது என்று நம்ம அறிய முடிகிறது அப்படியானால் ஏழாவது ராஜ்யம் என்ற ஏழாவது மலை என்ற இந்த ஏழு மலைகளை கொண்டு எழுப்பப்பட்டிருக்கிற மத்திக்கோன் என்ற மலையில் எழும்பக்கூடிய ரோம அரசர் அல்லது ரோம சக்கரவர்த்தி அல்லது அப்பாய்ந்து அழைக்கப்படுகின்ற போப் என்பவர் இவருடைய காலத்திலே பத்து ராஜாக்கள் எழும்புவார்கள் பத்து ராஜாக்கள் பத்து ஐரோப்பிய நாடுகள் அருமையான தேவனுடைய ஜனமே இன்றைய நாட்களில் சம்பவங்களை வரலாற்று நாம் பார்க்கின்ற பொழுது ஏழாவது ராஜ்யம் உயிர்ப்பிக்கப்பட்ட ரோம ராஜ்யமாக இருக்கிறது அவற்றில் சின்ன நடு பத்து ராஜாக்கள் காலத்திலே இவர்கள் எக்கோமிக்கல் சர்ச் என்ற நிலையிலே மத ரீதியான ஐக்கியத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் பின்பு சர்ச் வேர்ல்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆம்ஸ்டர்டாமில் மனிதநேய பண்பாடு அன்பு இவர் அடிப்படையாக கொண்டு ரோமன் கத்தோலிக்க சபை சபை எல்லாம் உலக அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொண்டது உள்ள பிரசல் நகரத்தில் உலக அரசாங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு அவற்றில் முன்னாள் ரஷ்ய அதிபர் மைக்கேல் கார்பச்சே என்பவரை ஜனாதிபதியாக்க வேண்டுகோள் விடப்பட்டது அவர் மறுதளித்து போட்டார் பின்பு இத்தாலி நாட்டை சேர்ந்த முன்னாள் பிரதமரன் பிரசிடன்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இப்படியாக பத்து நாடுகளாக அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டு அவர்களில் மூன்று ராஜாக்களை தன்னோடு இணைத்து இவரை சேர்த்து நான்கு ராஜாவாக மாறிக்கொண்டு அந்த பத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இவரே தன்னை தலைவராக வெளிப்படுத்தி கொண்ட மிருகம் என்ற அந்த கிறிஸ்துவாக செயல்படுவார் ஆனபடியால் அருமையான கத்திரி பிள்ளைகளே இதை குறித்த அதிகமான வேதவசனங்களை கொண்டு நாம் ஒரு தியானம் செய்ய இருக்கின்றோம் ஆகிய அந்த கிறிஸ்துவாக பத்து ராஜாக்கள் எனும் காலத்திலேயே அந்த கிறிஸ்து எழும்புவான் என்ற வேதவசனத்தின்படி இன்னும் தொடர்ந்து தியானம் செய்யும் நாட்களில் அறிந்து கொள்ள ஆவியானவருக்கு இரக்கம் செய்வாராக தேவன் தாமே தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் நேசிக்கிற மகிம் எங்கள் பிதாவே ஏழாவது ராஜ்யம் என்ற உயிர்ப்பிக்கப்பட ரோம பேரரசை குறித்தும் அந்தி கிறிஸ்துவானவன் எலும்பு சின்ன கொம்பு என்ற வற்றிக்கானை குறித்து எங்களுக்கு நீர் அறிவித்துக் கொடுத்தீர் இன்னும் அதிகமாய் நாங்கள் முடிவேந்த வனங்களைக் கொண்டு தியானம் செய்ய இறங்கும் நன்றி துதி கணம் மகிமை எல்லாம் எடுக்கிறோம் கேர் எடுக்கிறோம் நாமத்தில் வேண்டுகிறோம் மகிமன் பிதாவே ஆமேன் ஆமேன்